விஷக்கன்னிகை என்பவள் தன்னுடைய விஷத்திற்காக மட்டுமல்ல, தன்னுடைய அழகிற்காகவும் தன்னுடைய மோகத்திற்காகவும் பெயர் பெற்றவள். இந்த மோகத்திலிருந்து தப்பித்தவர்கள் யாரும் இல்லை. பெரிய பெரிய அரசர்கள், அமைச்சர்கள், ஞானிகள் யாருமே தப்பிக்கவில்லை. ஆனால் தாங்கள் என் வலையிலிருந்து தாங்கள் எப்படி தப்பித்தீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. இந்த சிறையில் அமர்ந்து கொண்டு இதைத்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். நான் அப்படி என்ன தவறிழைத்தேன்? எதனால் தாங்கள் என் வலையில் விழாமல் தப்பித்தீர்கள்? ஆனால் இன்று என்னுடைய கேள்விகளுக்கு பதில் எனக்கு கிடைத்துவிட்டது. என் முன்னால் நின்று கொண்டிருக்கும் இவர் ஒரு அரசர் அல்ல, ஒரு காதலன். தன்னுடைய காதலி மீது உயிரே வைத்திருப்பவன். காதலில் மட்டும்தான் அந்த சக்தி இருக்கிறது. அது யாரையும் எந்த காரியத்தையும் செய்ய வைத்துவிடும். நந்தினி மிகவும் கொடுத்து வைத்த பெண்ணாவாள். தங்களை போன்ற ஒரு காதலன் கிடைத்ததற்கு, தங்களின் இந்த காதலுக்காக இந்த காரியத்தை செய்ய நான் தயாராக இருக்கிறேன். நந்தினிக்கு என்னுடைய விஷத்தை கொடுத்து அவளுடைய உயிரை நான் காப்பாற்றுவேன். உனக்கு நன்றி கூற வார்த்தைகள் இல்லை. வா, உடனடியாக வா. வேண்டும் அரசே, என்னால் முடிந்த முயற்சியை நான் செய்துவிட்டேன். இதை கூறுவதற்கே எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. நிச்சயமாக இது இவருடைய வாழ்க்கையின் கடைசி நிமிடங்களாக இருக்கும். அவளுடைய கடைசி நிமிடங்களில் அவளுடன் தனியாக இருக்க விரும்புகிறேன். அனைவரும் இங்கிருந்து வெளியேறிவிடுங்கள். நான் அவளுடன் தனியாக இருக்க வேண்டும். அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், அனைவரும் சென்று விடுங்கள். Oh.